ஆயிரம் குரல்கள் வந்தாலும் ஆதவனாய் உயர்ந்து நிற்கும் ஒரு குரல். ரகமா கையத்தட்டு, புதுராகத்தில் மெட்டுக்கட்டு, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. இதயத்தில் எனக்கு கொடுத்த அந்த இடத்துக்கு நான் இப்போ இந்த ஜென்மத்துக்கு இல்லை, வரப்போற எல்லா ஜென்மத்திலையும் உங்களுக்கு நான் பாடுறேன். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் உள்ள மக்களை மட்டுமல்லாது மற்ற பிற மொழி மக்களையும் தனது இசையால் ஆட்கொண்ட, இசையில் தனக்கென்று ஒரு ராஜ்யம் படைத்து பாடும் நிலா என எல்லோராலும் பாராட்ட பெற்றவர் ஸ்ரீபதி பண்டிதாரத் புல பாலசுப்ரமணியம் எனும் எஸ்பிபி. 1946 ஜூன் மாதம் 4 ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கொண்டம்பேட்டை எனுமிடத்தில் பிறந்தவர் எஸ்பிபி. இவரது தந்தை சாம்பமூர்த்தி அரிகதை காலட்சேப கலைஞராக இருந்தார். 2 சகோதரர்கள் 5 சகோதரிகள் என இவரது குடும்பம் கொஞ்சம் பெரியதும் அழகானதும் கூட. புகழ்பெற்ற பாடகி எஸ்பி சைலஜா இவரது இளைய சகோதரியாவார். எஸ்பிபியின் மகனான எஸ்பிபி சரணும் பிரபல பாடகர் என்பதிலிருந்து இவரது குடும்பம் இசை குடும்பம் என்று நம்மால் உணர முடிகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மற்றும் மலையாளம் ஆகிய பல மொழிகளில் வந்த பல்வேறு திரைப்படங்களில் இவரது குரல் இல்லாமல் இருந்ததில்லை. 1966 முதல் திரையுலகில் தனது பாட்டுத்திறத்தை வெளிப்படுத்த துவங்கி 40,000 மேற்பட்ட பாடல்களை 16 மொழிகளில் பாடி பாடும் நிலா என அழைக்கப்பட்டார் பாலசுப்ரமணியம். இவர் கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி முதலிய மொழிகளில் 6 சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார். தனது மகன் ஒரு பொறியாளனாகத்தான் ஆக வேண்டும் என்ற தந்தையின் ஆசைக்காக பொறியியல் படிப்பில் சேர்ந்தார் எஸ்பிபி. பின்னர் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எஸ்பிபி தனது படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்னையில் உள்ள வேறொரு கல்லூரியில் சேர்ந்தார். பாடகனாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த எஸ்பிபி கல்லூரியில் பல இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளை பெற்றார். 1964 சென்னையில் நடைபெற்ற தெலுங்கு கலாச்சார இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல் பரிசும் பெற்றார் எஸ்பிபி. இந்த வெற்றியை சுவைத்த எஸ்பிபிக்கு பின்னணி பாடகனாக வேண்டும் என்ற விருப்பம் மேலும் வலுப்பெற தொடங்கியது. வாய்ப்புக்காக பல்வேறு இசையமைப்பாளர்களை தேடி அலைந்த எஸ்பிபிக்கு 1966 ஸ்ரீ 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 மரியாத ராமண்ணா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் பாட வாய்ப்பு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கன்னட மொழியிலும் பாட தொடங்கிய எஸ்பிபிக்கு தமிழிலும் வாய்ப்பு கிட்டியது. 1966 டிசம்பர் 15 தமிழ் திரையுலகில் முதன் முதலாக விஜயா ஸ்டுடியோவில் காலடி எடுத்து வைத்த எஸ்பிபி அதனைத் தொடர்ந்து பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இணைந்தார். பிறகு எம்எஸ்பி மூலமாக இயற்கை என்னும் இளைய கண்ணி என்னும் பாடலை பாடி கொடுத்தார் எஸ்பிபி. 80s and 90s வாழ்ந்த இளைஞர்களுக்கு காதல் தேனை திகட்ட திகட்ட ஊற்றியவர் என்ற பெருமை எஸ்பிபியையே சாரும். கவிஞர் பி.பி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவருக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் மற்றும் உருது போன்ற பல மொழிகளில் தனது பாடல்களை எழுதி கொடுத்துள்ளார். ஜெமினி கணேசனுக்காக இயற்கை என்னும் இளைய கண்ணி என்ற பாடலை பாடி கொடுத்த எஸ்பிபி அடிமை பெண் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்காக 1000 நிலவே வா எனும் பாடலை பாடினார். இதுவே இவர் தமிழில் பாடி வெளிவந்த முதல் திரைப்படமாகும். 1969 கன்னி பெண் படத்துக்காக பௌர்ணமி நிலவில் பனிவிழும் இரவில் என்ற பாடலே எஸ் ஜானகியுடன் இவர் பாடிய முதல் பாடலாகும். இதனையடுத்து ஜி தேவராஜனால் கடல் பாலம் என்ற திரைப்படம் மூலம் மலையாள திரையுலகில் தன் கால் பதித்தார் எஸ்பிபி. 1979 சங்கராபரணம் என்ற திரைப்படத்திற்கு இவர் பாடிய பாடல் உலகளவில் இவரை பேசப்பட வைத்தது.
1981 கே பாலச்சந்தர் இயக்கிய ஏக் துஜே கேலியே என்ற திரைப்படத்தின் மூலம் இந்தியில் கால்பதித்து தேசிய விருதையும் பெற்றார் எஸ்.பி.பி. 1970 இறுதி முதல் 1980 தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் எஸ். ஜானகி உடனான வெற்றி பிணைப்பில் பல பாடல்களை நமக்காக பாடி கொடுத்துள்ளார் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். 1983 கர்நாடக இசையில் வெளியான சலங்கை ஒலி எஸ்.பி.பிக்கும் இளையராஜாவிற்கும் தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்தது. தனது இசைப்பயணத்தை இளையராஜாவோடு மட்டும் நிறுத்திவிடாமல் தேவா, வித்யாசாகர், எம்.எம். கீரவாணி, எஸ்.ஏ. ராஜ்குமார், பரத்வாஜ் போன்ற 1990 இசையமைப்பாளர்களுடன் தொடர்ந்தார் பாடும் நிலா. 1989 பாலிவுட் நடிகர் சல்மான்கானுக்கு பின்னணி பாடினார் எஸ்.பி.பி. பாலிவுட்டில் இதே ஆண்டில் வெளிவந்த மைனே பியார் கியா என்ற இந்தி படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. இப்படத்தின் தில் தீவானா என்ற பாடல் பிலிம்ஃபேர் விருதினை இவருக்கு வாங்கி கொடுத்தது. இவைகளோடு மட்டுமல்லாமல் ஹம் ஹாப்கே ஹைன்கவுன் என்ற திரைப்படத்தில் லதா மங்கேஷ்கருடன் இவர் பாடிய ஒரு பாடல் மிகவும் பெரிய பிரபலம் கண்டது. 1990 தமிழ் திரையுலகில் பல இசையமைப்பாளர்களுடன் கைகோர்த்த போதிலும் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளியான பாடல்களே பிரம்மாண்ட வெற்றியை தழுவியது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளியான மானூத்து மந்தையிலே என்ற பாடலில் எஸ்.பி.பி. நாட்டுப்புற பாணியில் தனது தனித்திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். மின்சார கனவு படத்தின் தங்கத்தாமரை மகளே பாடலுக்காக 1996 சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதை பெற்றார். கன்னட திரையுலகில் இசையமைப்பாளர் அம்சலேகாவின் இசையில் பல்வேறு வெற்றி பாடல்களை தந்தார் எஸ்.பி.பி. 1995 கனடாவில் வெளிவந்த கனியோகி பஞ்சக்சரி காவாயி என்ற திரைப்படத்தின் உமண்டு உமண்டு என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடலுக்கான விருது அம்சலேகாவின் இந்துஸ்தானி இசையில் பாடியதற்காக இவருக்கு வழங்கப்பட்டது. 2000 இளைய தலைமுறை இசையமைப்பாளர்களான யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி விமான், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் போன்றோரின் இசையமைப்பிலும் இவர் பாடியுள்ளார். 2013 வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்தில் ஷாருக் கானுக்காக இவர் பாடிய பாடல் 15 பிறகு எஸ்.பி.பியை இந்தியில் மீண்டும் கால்பதித்து செய்தது. 2015 ஜனவரி மாதம் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு ஆந்திர மாநிலத்தின் தூதராக நியமிக்கப்பட்டார் பாடும் நிலா எஸ்.பி. பாலசுப்ரமணியம். இவர் மதங்களை கடந்து பல்வேறு பக்தி பாடல்களை பாடியுள்ளமையால் அதே 2015 அவ்வாண்டுக்கான கேரள அரசின் அறிவராசனம் விருது பெற்றார் எஸ்.பி.பி. கமல்ஹாசன் நடித்து வெளிவந்த மன்மத லீலை படத்தை தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது கமல்ஹாசனுக்காக தெலுங்கில் பின்னணி குரல் கொடுத்த எஸ்.பி.பி. அதனைத் தொடர்ந்து 120 தெலுங்கு திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார். தெலுங்கு தசாவதாரம் படத்தில் உள்ள மொத்தம் 10 கதாபாத்திரத்தில் பெண் கதாபாத்திரம் உட்பட 7 கதாபாத்திரத்திற்கு எஸ்.பி.பி. பின்னணி குரல் கொடுத்துள்ளார். அன்னமையா, சீரி சாய மகிமா ஆகிய திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்ததற்காக இவருக்கு நந்தி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தெலுங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியான படுதா தியாகா போன்ற பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தனது பங்கை ஆற்றியுள்ளார் எஸ்.பி.பி. கலைத்துறையில் தனது பங்கை பாடுவதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாது பாலசுப்ரமணியம் 70 மேற்பட்ட தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய இந்நான்கு மொழிகளில் 45 திரைப்படத்திற்கு இசைகளையும் அமைத்து கொடுத்துள்ளார். பின்னர் நந்தி போன்ற விருதுகளோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாது 1981 தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். ஆந்திர மாநிலத்தின் 25 நந்தி விருதுகளையும் பல கன்னட மற்றும் தமிழ் விருதுகளையும் பெற்றுள்ளார் எஸ்.பி.பி. இது மட்டுமன்றி 6 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ளார். உலக அளவில் ஒப்பிடுகையில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் நம் பாடும் நிலா. 2012
இந்திய திரைத்துறை பங்களிப்புக்காக NTR தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்திய திரைப்பட ஆளுமைக்கான வெள்ளி மயில் விருது இவருக்கு 2016 வழங்கப்பட்டது. இந்திய அரசு சார்பில் SPBக்கு 2001 பத்மஸ்ரீ விருதும் 2011 பத்மபூஷன் விருதும் அளித்து கௌரவிக்கப்பட்டது. இந்தியாவின் குடியுரிமை விருதுகளில் மிகவும் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது ஜனவரி 2021 இவருக்கு அறிவிக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன் இன்னுயிரை பணயம் வைத்து மக்களுக்காக உழைத்த சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், இராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பாரத் பூமி என்ற பாடலை இளையராஜா இசையில் பாடி கொடுத்தார். 2020 August 5 தனக்கு கொரோனா பெருந்தொற்று இருப்பதை உறுதி செய்த SPB சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு உடல்நிலை மிகவும் மோசமான காரணத்தினால் 2020 September 25 இம்மண்ணுலகிற்கு நீங்கா விடை கொடுத்தார் நம் பாடும் நிலா. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.